Hi, it's Manimegli Vijayarangan. Welcome to my channel, Shri Aishwaryam. இன்றைக்கி ஸ்பெஷல் கோகனட் சட்னி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள், அதுக்கு தேங்காய், உடைத்த கடலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, அப்புறம் இஞ்சி சிறிதளவு. அப்புறம் இதை ஸ்பெஷல் கோகனட் சட்னின்னு சொன்னேன் இல்லையா, ஏன் ஸ்பெஷல் கோகனட் சட்னினா, அதில் கொஞ்சம் பாதாம் ஆட் பண்ணுறோம். 4 பாதாம் எடுத்திருக்கேன் நான், நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப, அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னும் அடுத்து தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு வேணும்னா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க, அதுதான் முக்கியம் இதில். இதுக்கேற்ற காம்போ வந்து வெஜிடபிள் குழி பணியாரம் நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் வந்து இட்லி மாவு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, துருவின கேரட், பொடியாக நறுக்கிய கேப்சிகம், பீன்ஸ் கூட போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடாயில் முதல்ல கருவேப்பிலையை போடுங்க, அப்புறம் இந்த நட்ஸு, இந்த கேஷ்யூ நட்ஸை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு லேசாக வதக்குங்க. எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து பசங்களுக்கு வந்து எப்பயாவது வெஜிடபிள்ஸை உள்ளே தள்ளணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி மாவு பார்த்திங்கன்னா, இட்லி ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு மேல் மாவு நல்லாயிருக்கும், அடியில் ஆக ஆக ரஃப் ஆகிடும் இட்லி. அந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது மாதிரி குழி பணியாரத்துக்கு. இங்கே தனியாக ஊற வச்சு அரைக்கணும்னு கூட இல்லை. இப்போ வெஜிடபிள்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குழி பணியாரக்கல்ல சூடு பண்ணி அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தப்பு இல்லை. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லா வாசனமாக இருக்கும். கொஞ்சம் அளவு ஊற்றி மூடி போட்டும் வேக வைக்கலாம், இல்லைன்னா திறந்தே வேக வைக்கலாம். திறந்து வேக வச்சாலும் ஸ்லோ, அந்த லோ ஃப்ளேமில் வேக வைங்க, அப்போ தான் அது கிறிஸ்பியாக வரும். அதுதான் முக்கியம். குழந்தைங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா, ஒன்று ஸ்வீட்டு பிடிக்கும், அடுத்தது எந்த ஒரு ஸ்நாக்குமே கிறிஸ்பியாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த குழி பணியாரம் வந்து அதுதான் ஹைலைட்டே இதில். ஸோ குழி பணியாரம் சூடாக, இன்னொன்று சூடாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் அதோடய டேஸ்ட் உண்மையிலே அவங்க ஃபீல் பண்ணி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் குழி பணியாரத்தை சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள், கூட சாஸும் வைக்கலாம், தப்பு இல்லை.